சேலத்தில் வேளாண் துணை இயக்குநரை சஸ்பெண்ட் செய்யக்கோரி பாமக எம்எல்ஏ அருள் தலைமையில் சூரமங்கலம் உழவர் சந்தை முன்பு தர்ணா போராட்டம் நடைபெற்று வருகிறது. வேளாண் துணை இயக்குநரை சஸ்பெண்ட் செய்யக்கோரி பாமக எம்எல்ஏ சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரியாஸ் இணைப்பில் காத்திருக்கிறார். ரியாஸ், இந்த போராட்டம் குறித்த முழுமையான விவரம் என்ன, பதிவு பண்ணலாம்? சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 11 இடங்கள்ல உழவர் சந்தைகள் செயல்பட்டு இருக்கு. இந்த உழவர் சந்தைகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக புகாரானது எழுந்துள்ளது. இந்த நிலையில் சேலம் சூரமங்கலம் உழவர் சந்தையில் சேலம் மேற்கு தொகுதியினுடைய பாமக சட்டமன்ற உறுப்பினர் இந்த திடீர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டார். சேலம் உழவு சந்தை பொறுத்த வரைக்கும் அது குறிப்பா இந்த சூரமங்கலம் உழவு சந்தையில இடைத்தரகர்கள் வந்து அதிக அளவில் இருப்பதாகவும் அதிகாரிகளை வந்து பலமுறை வந்து கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் அவர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார். மேலும் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட வேளாண்மை துறை துணை இயக்குனர் அதாவது வடிகை பிரிவுக்கு பாலசுப்ரமணியம் மற்றும் அவருக்கு உதவியாக செயல்படும் பசுபதி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுத்து பணி நீக்கம் செய்யும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறி சட்டமன்ற உறுப்பினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அவருக்கு ஆதரவாக அங்கு வந்திருந்த விவசாயிகளும் பொதுமக்களுக்கும் அவருடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினர் உழவு சந்தை வாசலிலே அமர்ந்து இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். சேலம் இந்த சூரமங்கலை பொறுத்தவரையும் காலை நேரங்களில் நூற்றுக்கணக்கான காய்கறி விவசாயிகள் அவர்கள் கொண்டு வந்த காய்கறிகள் விற்பனை செய்திருந்த இந்த சூழ்நிலையில் இடைத்தரகர்கள் உள்ளே சென்றதால் விவசாயிகளுக்கு அங்கு இடம் இல்லாமல் பல்வேறு பிரச்சனைகள் பாதிப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். இந்த நிலையில் விவசாயிகளை வந்து அனுபவிக்காமல் இடைத்தரகர்களை அனுபவிக்கும் மாவட்ட வேளாண் துறை இயக்குனர் பாலசுப்ரமணியத்தை கண்டித்துதான் இந்த போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார். இந்த நிலையில் அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பேரில் எம்எல்ஏ தன்னுடைய போராட்டத்தில் தற்போது விலகிக் கொண்டார். சூழ்நிலையில் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அப்படி இல்லை என்றால் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடுவதாக எம்எல்ஏ அவர்கள் தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினருடைய இந்த போராட்டம் காரணமாக உழவர் சந்தை பகுதியில் சற்றேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தங்களது தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்.